ஹலோ ஹலோ மிஸ் மிதுன், நான் தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவ்யாக்கா வந்து அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம். என்னதான் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்தேன் இந்த வீடியோவை. அதில் அக்கா ஃபுல்லாக 18+ பேசி வச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கைண்ட் ஆஃப் 18+ வீடியோ, 30:70 ரேஷியோவில் ஒரு 18+ வீடியோ மாதிரி. அதனால் ஜென்யூன் டிஸ்க்ளைமர், கைண்டஸ்ட் ரெக்வஸ்ட், உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறது சாலை சிறந்தது. அக்கா அப்படி பேசி வச்சிருக்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் அக்கா அப்படி பேசும்போது அப்புறம் நம்மளும் எதாவது சொல்லும் போது அப்புறம் ஏதாச்சும் பிறகு ஏதாச்சும் ஃபுல்லோவில் வந்து நான் சும்மாவே ஃபுல்லோவில் பேசக்கூடிய ஆள். அதனால என்னன்னு பார்க்கலாம், வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க ஐயா, வாங்க வீடியோ பார்க்க போகலாம். என்ன கீழே உட்காந்துக்கிட்டு கூகுள் கூகுள் அதனால் கோகுலா கோகுள் கோகுள் கையை கொடுத்து எழுப்பி விடுறா அப்படிங்கிற மாதிரி கூகுளை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன வேணும், எதுக்கு நான் ரோட்டில் உட்காந்து கூகுள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? கூகுள் மேப்ஸை நம்பி வந்தால் இப்படி தான். கூகுள் கூகுள் காத்து என்ன பண்ணிட்டு இருக்காய்? என்ன அதை போட்டு கிஸ் பண்ணிட்டாரா? என்ன கூகுள், என்ன இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது? டோனி ஸ்டார்க்கு கிட்ட கூட இவ்வளோ டெக்னாலஜி இருந்தது இருந்த மாதிரி நான் பார்க்கல. கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, கார்த்தி புடனில் என்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கார்த்தி ஆகி போய்கிட்டு இருக்கான், கார்த்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு கூகுளே அப்டேட் பண்ணுற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு நீ காட்ஸில் காண்டான மாதிரி கத்து அப்படின்னு சொல்லிட்டு லேசர் பீம்லாம் அடிக்கிற மாதிரி வாய் பழந்துட்டு சை கருமாக்கா, நடு ரோட்டில் படுத்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர்னு நினச்சி வண்டி ஏற்றி வண்டி அவன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவன் உயிர் போயிட போகுது, அவனுக்காக பேசுகிறான். என்னக்கா இப்போ நடுவோட்டில் படுத்துட்டா? சூடு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கியா? என்ன கருமை, என்ன இலக்குடா இது? அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னும் டெக்னாலஜி ஜாஸ்தி இருந்தது. சிரி கிட்ட சொல்ல, சிரி கால் இவர், சிரி ஆன் த டார்ச் லைட், அந்த மாதிரி சிரியை போட்டு டார்ச்சர் பண்ண உள்ள அந்த மாதிரி. அக்கா கூகுளே ஒரு பெரிய டெக்னாலஜின்னு நினச்சது. கூகுள் கூகுள் சுந்தர் பிச்சை எங்கே பிச்சை எடுத்துருக்காருன்னு கேட்க மாட்டேன். இது எங்கே கிஸ் பண்ணுறானா? அதெல்லாமா கூகுள் பார்த்து சொல்லு. கூகுளுக்கு வேறு வேலை பழப்பில்லை. கூகுள் என்ன மஞ்சள் போய் அக்கில் வச்சுக்கிட்டு சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு சாயந்தரமான கத்தி போகிற பிரிட்ஜு கீழே நிற்குதா? ஏதாவது சரி அக்கா கேட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிங்க பாரு. இந்த பள்ளி ஆக்ரோஷமாக ஆகி போகிற மாதிரி கத்தாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதுவும் நடுவோட்ட பின்னாடி போயிடு. ஸ்பீட் பிரேக்கர் நினச்சி ஏற்றி அவங்க எங்கேயாச்சும் பறந்துட போகிறானுங்க. ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைங்கிற மாதிரி உதட்டில் தான் கிஸ் பண்ணுவாங்க, வேற எங்கே கிஸ் பண்ணுவாங்க கேட்குறேன் நான். நானும் அப்படி தான் கண்ணு நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருந்தேன். கன்னத்தில் கிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சதாட்டு இருக்குது. அதை விட்டால் நெத்தி கையை உள்ளங்கையை கிஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது உதட்டில் தான் கிஸ் பண்ணுவாங்களான்ட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் சரி ஓகே, அதில் இப்போ அநியாயத்துக்கு நார்மலைஸ் பண்ணிட்டானுங்களே எல்லாத்தையும். அதனால் இப்போ உதட்டில் கிஸ் பண்ணுறதா, உதட்டில் தானே கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது எனக்கு. உதட்டில் கிஸ் பண்ணுறானே அவன், உதட்டில் கிஸ் பண்ணாமல் ஏதாச்சும் கேட்டு போகிறேன். இது என்னது, கார்த்தி உதட்டில் கிஸ் பண்ணுறாங்கிறது கார்த்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுவே ஊருக்கு மைக்கு போட்டு சொல்லிட்டு போல கார்த்தி உதட்டில் கிஸ் பண்ணானா அப்படின்னு. எப்பா சாமே, நீ முதல்ல இந்த காட்சியில் மாதிரி கத்தாது இப்படி. ஏதாச்சும் திடீர்னு முதுகுலேருந்து புடப்ப அந்த பவர் கிவர் வந்து வாய் வழியாக ஏதாச்சும் வந்துடும் போது. ஐயோ என் மேக்கப் எல்லாம் எரியுதே, கண்ணில் கை வச்சு என் வயிறு எரிதேன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளை வந்து இன்னொரு பொம்பளைக்கிட்ட விட்டு கொடுக்கும்போது ஒரு வயிற்றுச்சல் வரும். அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டானவங்களை விட்டு கொடுக்கும்போது ஐயோ என் வயிறு எரியுதே கார்த்தி கிஸ் பண்ணுறானேன்னு ஏதாச்சும் ஆக்டிங் விட்டால் பரவாயில்ல. ஐயோ என் மேக்கப்பெல்லாம் எரியுதே கீழே படுத்ததில் சன்ஸ்கிரீனே தேஞ்சு போச்சேன்னு கிடக்குறியே, உனக்கு என்ன பண்ணுறது உன்னை வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுறேன்? என்னக்கா கார்த்தி, அது என்ன கருவம்க்கு ஏன்க்கா அவன் இப்படி பேசுகிற முதல்ல? அது மட்டும் இல்லாமல் இதுதான் நீ மேக்கப் போட்டு வந்தது லட்சணமா? என்ன நீ மேக்கப் போட்ட பான்ஸ் பவுடர் எடுத்து இங்கிட்டு நாளப்பு இங்கிட்டு நாளப்பு முடிஞ்சு போச்சா உன் மேக்கப்? இருந்தாலும் இன்னும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தைக்கு வார்த்தை கார்த்தின்னு சொல்றது இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, இந்த தமிழ்நாட்டில் திவ்யான்னு பேர் வச்சவங்களும் கார்த்தின்னு பேர் வச்சவங்களும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு அத்தனைக்கும் காரணம் நீ தான், உனக்கு புரியுதா? ஹலோ கூகுள், இங்கே பாருங்கக்கா, நீ கூகுளை கூட கூப்பிட்டு பேசு, நான் தப்பு சொல்லலை. இது எதுக்கும் ஒரு டைம் ஃபோனை வந்து தலைகளாக வைக்காமல் திருப்பி வச்சு பேசிப்பார். மேபி உண்மையிலுமே கூகுள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பண்ணலாம். தலைகளாக வச்சு தான் தலைகளாகத்தான் குறிப்பேன்ட்டு வர. ஆ அதெல்லாம் கேளு, காத்து எந்திரிச்சானா இல்லையா, சட்டியை போட்டானா இல்லையா, கீழே வண்டானா இல்லையா, அவளோட புருஷன் வண்டானா இல்லையா, யாரும் அவன் முரட்டாம்பளையா ஓடிக்கிட்டு இருக்கான், கூகுள் ஃபைண்ட் த முரட்டாம்பளை. என்ன கூகுளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் கேட்குறேன் நான்? கல் அதுக்கு எதுக்கு இவ்வளோ சாக்கு? ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம், இப்போ நான்லாம் சட்டையை போட்டு எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னா ஒரு பனியனை போட்டு வளர்த்திக்கிட்டு இருப்பேன். அவங்க அவங்க எல்லாரும் டீஷர்ட்டை கழட்டிட்டு பனியனை போடுறது தானே, பனியனை எல்லாம் இயல்பு தானே. அடுத்து செம்மா கிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செமஸ்டர்லாம் வைக்கிறாங்களா? ஏன்னா இதுலலாம் மட செமஸ்டர் வைப்பீங்க? இதுலலாம் செமஸ்டர் வச்சா நான்லாம்
ஃபெயில், கன்ஃபார்ம் ஃபெயில் ஆயிடுவேன். அக்கா எந்திரிக்கும் போது நார்மலாக எந்திரி, பல வாட்டி சொல்லிட்டேன் உங்ககிட்ட இந்த கோழியை கழுத்து பிடிச்சி நறுக்கிறவன் அப்படிலாம் பண்ணாதக்கா. என்னமோ மாதிரி குதிரை கணக்கிற மாதிரி இருக்குது, கோழி கத்துற மாதிரி இருக்குது, பள்ளி ஆய் போகிற மாதிரி இருக்குது, காட்சியில் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே கன்றாவதியாக இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கோ, அது வாங்கடா போமா, நீ யாரை கூப்பிட்டு போயிட்டு இருக்க நாலு பேர்த்த, எனக்கு ஒன்றுமே புரியல. கிஸ்ஸை கொடுத்துட்டு அவன் புடவை அவுக்கிறான், இல்லை முதல்ல கார்த்தி எதுக்கு புடவை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு அதுவே புரியல. ஓகே, சென்னையில் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குதூகலமாக சுற்றலான்னு சொல்லிட்டு அப்படிலாம் கூட புடவைங்கிறது காம்ப்ளிகேட்டட் மெட்டீரியல் ஆச்சு, அதை எதுக்கு போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே 108 போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், வெறும் டிஷர்ட்டில் லுங்கியை கட்டிட்டு பசங்களுக்கு தகுந்த மாதிரி சுற்றி. ஓ, கார்த்தி புடவை கட்டலை, கார்த்தி யாரோ கட்டின புடவை அவுக்கு, அதனால நீ ஓடுற. ஆனால் நீ மட்டும் ஓடி போய் கூட நாலு பேர்த்து கூட்டிட்டு, அந்த நாலு பேர் யார்? உனக்கு இவன் எத்தனாவது? 3வது. அப்போ அவனுக்கு 7வதுங்கிற மாதிரில இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? ஐயோ சாரிக்கா, முதல்ல இப்படி கத்தாது, அதை விடு. அப்புறம் கார்த்திங்கிறது ஒரு ஆம்பளை, பொண்ணோட தான் கட்டி பிடிச்சி ஜல்சா பண்ண முடியும், அதுக்கு எதுக்கு பிறப்பி வேறு எது கூட. இன்றைக்கி காலங்கள் மாறிவிட்டன, பட் இருந்தாலும் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்டுங்கிறது தான் இயற்கையான விதி இல்லையவா? அதுக்கோசம் சொல்கிறேன் நான், பையனா பொண்ணு தான் இது பண்ண முடியும். எனக்கு கார்த்திக்கு ஒருத்தி கிடச்ச மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறியா? இல்லை கார்த்திக்கே அவள் கிடச்சிருக்க கூடாது, நான் தான் நம்ம தான் பேரலாட்டை மேலப்படுத்து உருந்து ரொமான்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறியா? என்ன தான் நீ நினைக்கிற எனக்கு புரியல, எதுக்கு இப்படி முதல்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அழுகிறதுனா உட்காந்து அழுக்கா, நாங்கள் அதை கூட கரும பார்த்து தொலைஞ்சிடறோம். எங்க போச்சு இப்போ? எங்க இப்போ காந்தி கிராமத்துக்கு போயிருச்சா, இல்லை உன் சொந்த ஊர் எங்கேயாச்சும் போ? எனக்கு ஒரு ஊர் தெரியும், இந்த ஏதோ ஒரு கல்வராயன் ஹில்ஸுக்கு போனோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அங்கே ஒரு ஊர் இருக்கு, அது பேர் வந்து, அந்த ஊர் பேர் சொல்கிறேன் நான், அந்த ஊர் பேர் வந்து குண்டியானத்தம். அங்கே போயிருச்சா? எங்கே போச்சு? எங்கே தான் போச்சு? உமான இருந்துதா முதல்ல அது போறக்கு? எதுக்கு இப்படி இல்லாத விஷயத்தில் நீ பேச? நான் ரோட்டில் உட்காந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கேன், இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால தான் உங்ககிட்ட கார்த்தி அண்டையே மாட்டேங்கிறான் போல. சட்டிலாக வாசி, ஜென்ரலாக நார்மலாக இயல்பாக இரு, அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடு. அப்போ தானே அவன் அந்த பொண்ணு சாரியை கழட்டாமல், ஐ மீன் அப்படி சொல்ல வரல, உன்னோடது அப்படி சொல்ல வரல, அவன் அந்த பொண்ணுகிட்ட ரொமான்ஸ் பண்ணாமல் உங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவான். ஸ்பேஸ் கொடுங்களேண்டி பசங்களுக்கு முதல்ல, எடுத்த உடனே தாம் தக்கடை தீம் தக்கடை தோம் தக்கடை தம் தக்கடை தத்தி தக்கடை தித்தி தக்கடதோம், அதுக்காக ஆடி வச்ச பொம்மை மாதிரி அவன் ஆடணும், நீங்கள் தான் அப்படியே ஆட்டி படைக்கணும் அவனுக்கு. பசங்களை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்குலாம். சந்தோஷப்படுக்கா, கார்த்தி பொண்ணோட தானே ஜல்சா பண்ணுறான். சரி ஒன்று, நீ எதுக்கு இப்போ ஊராங்கூட்டி என் புருஷ ஒன்று கூட ஜல்சா பண்ணுறான்பா? என்ன கருமை இதில், என்ன பெருமை இது? என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் டிகிரி வாங்குற மாதிரி கணக்கா? இம்மா பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கியே, ஊர் பூரா கத்தி பேசிக்கிட்டு இருக்கியே, அதுக்கென்று நீ அவனை மன்னிக்கணும்னு சொல்ல, கூப்பிட்டு வச்சு தர தரன்னு அவனை அவமானப்படுத்து, இப்பயே ஊரை கூப்பிட்டாத அப்படிங்கிறான். பிரியாணி கடலை முட்டையக்க மாதிரி அக்காவை ஏமாத்திருக்கீங்க. ஏண்டா நீங்கள் ஏன்டா கார்த்தி இன்னொரு பொண்ணை ஏமாற்றி என்ன மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறா, அதை கூட அக்கா ஏற்றுக்கும். இந்த பிரியாணி கடையில் முட்டை வைக்காமல் ஏமாத்துறது, லெக் பீஸ் வைக்காமல் ஏமாத்துறது, காக்கா பிரியாணி போடுறது, இதெல்லாம் அக்கா கிட்ட பண்ணிட்டு இருக்காதிங்க. சுத்தமாக வி கான்ட் அக்செப்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் துரோகம் சொல்கிறேன் நான். கார்த்தி நீ கூட எவ கூட வேணாலும் யார் கூட என்ன வேணாலும் பண்ணி தொலைஞ்சிக்கோ, ஆனால் பிரியாணியில் முட்டை அத்தியாவசியம், புரிஞ்சுக்கோங்க. இது அவசியம், புரிஞ்சுக்கோங்க. கேமரா வேணும் முண்டங்களா? ஏன் கார்த்தி என்ன பண்ணுறான், போய் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கடா, அதையாச்சும் நான் நைட்டு பார்த்துக்கிறேன்டா ஐயா அப்படிங்கிறியா? இப்போ எதுக்கு நீ கேளவையாட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? கத்தாதக்கா முதல்ல பண்ணிட்டு விட்டு தொலையாண்டா, மனுஷன் பிறந்ததே அதுக்கு தானடா, பேச வைக்காதீங்கடா. இப்போ என்னடா இப்போ என்ன பொசிஷன் குறைஞ்சு போயிட்டீங்க நீங்கள் எல்லாம், பசிச்சா திங்குறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணும், நாலு பேர்த்து நாலு செவத்துக்குள்ளே மற்றவங்க யாரும் கண்ணை குத்தாமல் பண்ணி தொலைங்கடா, உங்களுக்கு என்ன வேணுமோ. உட்காந்துக்கிட்டு ஜல்சா பண்ணுறான், அதை வச்சு ஒரு கான்டென்ட் எடுக்கிறேன், நடு ரோட்டில் உட்காந்துட்டு காட்சியில் ஆட்டம் கத்திக்கிட்டு, அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கத்திக்கிட்டு போக, அட்ரஸ் தந்துட்டு போங்களா? எதுக்கு உனக்கு அட்ரஸ், நீ என்ன பண்ண போகிற? போகிற வழியில் ஏதாச்சும் லைட்டு கீட்டு வாங்கிட்டு போய் ஏதாச்சும் கேட்க வச்சிடாத இடையக்கா. அம்மா, அப்பா, மாமா, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, ஐயோ என்ன இப்போ எதுக்கு நீ எல்லா உறவு முறைகளும் கூப்பிட்டு இருக்க? அணிநாடு மூன்று புக்குள்ள வர மாதிரி என்னதான் உன் பிரச்சனை? இப்போ கார்த்தி ஜல்சா படம் போய் தடு, நடுவில் போய் உருளு, இல்லை ஜேசிபி ஆட்டம் போய் அந்த பொண்ணை இடிச்சு தள்ளு, அந்த பொண்ணை நசுக்கி கொன்று, என்னதையாவது பண்ணு. ஏன் நடு ரோட்டில் நம்ம பப்ளிக் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு டேமேஜ் பண்ணுறேன்னு கேட்கறேன்.
என்னடா நட என்னடா இப்ப இப்ப என்ன பேசுது உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? பேய்படத்துல சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. கம்முன்று சுந்தர்சி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் அவரு சாரி சாரி சுந்தர்சி சார் வணக்கம். உனக்கு இப்போ ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது. பிரியாணியில் முட்டையிலன்னு வருத்தப்படுற, ஜூஸ் குடிக்கணும்னு வருத்தப்படுற, கார்த்தி ஒன்றுத்தம் கூட ஜல்சா பண்ணுறான்னு வருத்தப்படுற. இம்மா எதுக்கு தாண்டி நீங்களாம் வருத்தப்படாமல் இருப்பீங்க? என்ன தான் உங்களுக்குலாம் வேணும்? ஒன்று திங்கிறது இல்லாட்டி தூங்குறதை பற்றி ஏதாச்சும் பேசுறது சொல்கிறேன். ஐயோ தண்ணி கொடுங்களேன், ஏதாச்சும் தண்ணி வைங்கடா அக்காவுக்கு. பாவண்டா அது தொண்டை தண்ணியை பற்றி நல்ல ரோட்டில் படுத்துருச்சுன்னா காலப்போக்கில் அதை அப்படியே ஸ்பீட் பிரேக்கராக மாற்றிடுவானுங்கடா இவனுங்க. எதையும் கண்டுக்காமல் மேலே ஏற்றி ஏற்றியே அக்காவை ஸ்பீட் பிரேக்கர் ஆகிடுவானுங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஐயா. ரெண்டாவது இந்த கார்த்தி எவன்டா அவனை பிடிச்சி அறுக்க வேண்டியது அறுத்து அவனெல்லாம் சொல்கிறேன், மூக்கு அறுத்துட்டு அவனெல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டை விட்டு. அவன் ஒருத்தன் பண்ண வேலை இதை கிளப்பி விட்டு எல்லாம் கார்த்தின்னு பேர் வச்சவனுக்கும் படாதவாறு படுத்திருச்சக்கா. நல்ல வேலை நம்மளுக்குலாம் சின்ன வயசுலேயே கார்த்தின்லாம் பேர் வைக்கல, மித்தூன் அப்படின்னு எங்கள் அத்தை பேர் வச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் டடாபா பேச சொல்லி கிளம்பதில் அவங்க மீட் மிஸ் மித்தூன் டடாபா பே டட்ட டட்ட டட்ட. என்னடா கரண்ட்லாம் போகுது நம்ம ராசி அவ்வளோதாங்க. டடாபா பே டட்ட 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 டட்டா போய்.